பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் பேராசிரியர் சூர்யா சேவியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவருடைய சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்புகள், அவர் சமீபத்துல பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் விமர்சனத்துக்குரியதா மாறிக்கிட்டு இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள் குறித்து பேச வேண்டியது இருக்கு. மாரிதாசுங்கிற ஒரு யூடியூபரை கைது பண்றாங்க, அதை ஒட்டி சில சம்பவங்கள் அதை பேசுபொருளாக்குறாங்க, அதை விவாதிக்கிறாங்க, அது சரி தவறுங்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் போகுது. இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாறுல அப்படி ஒண்ணு நடக்கிறதே இல்லை. ஒரு ஒரு கைதுக்காக எல்லாம் போய் ஆளுநரை போய் சந்திச்சு ஆளுநர்கிட்ட முறையிட்டு ஒரு ஒரு பத்திரிகையாளர்களை திரும்பி வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நடக்கிறது இல்லை. நம்ம கவர்னருக்குன்னு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்னு பார்த்தா அந்த ஏழு தமிழர் விடுதலை பத்தி பேசுவோம், தண்ணி திறந்து விடுறதை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசுவோம், இல்ல வேற ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு அதுவும் அரசு தரப்பில் இருந்து போவாங்க. ஆனா இப்ப ரவியை சந்திப்பது, அண்ணாமலை சந்திப்பது அப்படிங்கிறது வந்து பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆளுநருடைய சந்திப்பு அவ்வளவு முக்கியத்துவம் பெற வேண்டியதா? ஆளுநர் சும்மா உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம். ஆளுநருக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ளவர். அவர் வந்து போற வர்றவங்க எல்லா பேருக்கும் இப்ப நாளை காலையில கோயில்ல காது குத்து வாங்க அப்படின்னு ஒன்றிய பத்திரிகை கொடுத்தாலும் அவர் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா உட்கார்ந்து இருப்பார் போல தெரியுது. இது ஆளுநர் வந்து அரசு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானங்களை முறையாக அனுப்பி வைப்பது, அதை அமல்படுத்துவது, தமிழ்நாட்டில் இது பண்றதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் இது போன்ற வேலைகள், இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதனுடைய செய்தி என்னன்னா ஆளுநர் எங்காளு, அதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தி ஆளுநர் எங்காளு. ஏன்னா அவரு இங்க வருகிற பொழுதே இங்க இருக்கக்கூடிய பாஜக அதாவது சங்கி மனநிலையில் உள்ளவர்கள் எல்லாம் போட்ட ட்வீட் என்னன்னா அவர் உளவு அமைப்பில் இருந்தவர், புலனாய்வுத்துறையில் இருந்தவர், தீவிரவாதிகளை அடக்கியவர், தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளை அடக்குவதற்காகவே இங்கு வருகிறார் என்றெல்லாம் அவர்கள் தானே அவரை வரவேற்றார்கள். நீங்க முதலமைச்சர் வந்து ஆளுநர் வர்றாரு வரவேற்கிறோம் முடிச்சிட்டாரு, ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து வரவேற்றது யாரு இங்க? அப்ப இவர்கள் தான் வரவேற்கிறார்கள். அவர்கள் இப்ப நீங்க மாரிதாசு கைது விஷயத்தில் கூட ஆர் எஸ் என் லா சாம்பர், அந்த சங்கர் நாராயணன், அந்த சங்கர் நாராயணனுடைய லா சாம்பர்ல இருந்துதான் ஆளுநருக்கு முதல் முறையாக மனு இது அனுப்புறாங்க. எது எஃப்ஐஆர் கேட்டு, எஃப்ஐஆர் கேட்டு மனு அனுப்புறதுக்கு அவர் என்ன கேப்புதூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா அவருக்கு தான் அனுப்புறாங்க. அப்படின்னா அதனுடைய இது என்னன்னா ஆளுநர் எங்காளு, நாங்கள் அவரை வைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்வோம், நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் அவரை சந்திப்போம், எங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கிறது, ஏன்னா அவர் எங்காளு, எங்களுக்கு ஆதரவாக நின்று செயல்படக்கூடியவர் என்பதுதான் அவருடைய தொனி. அந்த அடிப்படையில் ஆளுநரை வந்து, ஆளுநர் வந்து பொது நபர் அல்ல, அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய சட்டத்தை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர் அல்ல, அவர் அதை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவரை சந்திக்கலாம். நீங்க இன்னொன்னு வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் வந்து வாரண்ட் போட்டிருக்கு, யாருக்கு? எச் ராஜாவுக்கு. எச் ராஜாவுக்கு வாரண்ட் போட்டு நீதிமன்றத்துல கொண்டாந்து சமர்ப்பி அவரை சொல்லணும்னு சொல்லுது. அந்த வாரண்ட் போட்ட மறுநாள் போய் எச் ராஜாவே இந்த கவர்னரை போய் சந்திக்கிறார், கவர்னர் பக்கத்திலேயே அவர் போய் நிற்கிறாரு. அப்ப கவர்னர் வந்து சட்டத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களது பிரச்சனைகள் இவர்களுடைய வேடிக்கை என்னவா இருக்குன்னு சொன்னா, ஒண்ணு எங்க போயிடுறாங்க ஆய்வுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள நுழைய பாக்குறாங்க, இல்லாட்டினா ஊருக்குள்ள போக முடியலன்னா ஊருக்குள்ள எதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் தெரிவாங்களோ இவங்களை பூராத்தையும் கவர்னர் மலைக்கு வர சொல்லிடுறாங்க. இது மொத்தத்துல வேலை ஒண்ணுதான் நடக்குது. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து சொல்லலாம், ஜனநாயக ரீதியாக எவ்வளவு கருத்து வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அரசாங்கத்தையே அசைத்து பார்ப்பேன், சிதைத்து பார்ப்பேன், அதை பற்றியான நாங்க வந்து இந்த மாதிரியான சில வேலைகளை செய்து கொண்டிருப்போம் என்று கூவிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை ஆளுநர் அரவணைத்து நிற்கிறார் என்பதுதான் அதில் இருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே ஆளுநர் வந்து இது போல இன்னும் சில காரியங்களில் தமிழ்நாட்டில் ஆளுநரை திரும்பிப்போ என்ற கோஷங்கள் மக்கள் மன்றத்தில் எழுந்திருக்கிறது, இதெல்லாம் இவர்கள் மறந்து விடக்கூடாது. எங்கள் கைகளில் நாங்கள் வச்சதுதான் வரிசை அப்படிங்கிற முறையில இவர்கள் ஆட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு கடந்த காலங்களில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய ஆர் என் ரவியும் அவருடைய எல்லையை தாண்டி, அந்த வரம்பை தாண்டி அவர் செயல்பட முனைந்தால் தமிழ் மக்கள் பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் நிச்சயமாக. அதுலதான் குறிப்பிட்டு அண்ணாமலை அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன பேசுறாங்கன்னா, அவர்கிட்ட போய் ஆளுநர்கிட்ட நான் முறையிட்டு வந்தேன், வந்த உடனேயே டிஜிபி ஆபீஸ்ல இருந்து பிஜேபியுடைய ஐடி செல்லுக்கு கால் பண்ணி நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஆளுநர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆபீஸ்ல இருந்து வாங்கினாங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யறாரு. ஒரு ஆளுநர் நினைச்சா
மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வழக்குகள் இதுல தலையிட முடியுமா? அந்த அந்த விஷயத்த அது உண்மைதானா அப்படி கேட்டு வாங்குறதுங்கிறது. அதாவது இத இதுவெல்லாம் மரபு அல்ல, இதெல்லாம் ஆளுநர் அதிகாரத்தில் உள்ள விஷயமும் அல்ல. அது ஒரு மாநில சட்டமன்றம், அரசு, நிர்வாகம். ஏன்னா காவல்துறை முழுமையாக மாநில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிஜேபி காரங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதே இப்ப வந்து சிபிஎம் காரங்க கொண்டு போய் கவர்னரை சந்திக்கலாமா, சிபிஐ சந்திக்கலாமா? அப்படி கடந்த கால வரலாறு கிடையாது. மக்கள் மன்றத்தில் போய் நிற்பாங்க. மக்கள் நீங்க ஒரு அரசு தவறு செய்கிறது என்று அவர்கள் கருதினால் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்கட்சி கருதினால் மக்கள் மன்றத்தில் போய் நின்று அந்த அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வது, பேசுவது, கருத்துரிமை ரீதியாக செயல்படுவதுதான் ஜனநாயகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறை. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள். குறுக்கு வழியில போய் தான் இவர்கள் கலவரம் நடத்துவார்கள். கலவரம் நடக்கக்கூடிய இடங்களில் வெற்றி பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்வார்கள். இவர்கள் வெற்றி பெறுவதற்காகவே கலவரம் செய்யக்கூடியவர்கள். அதுதான் இவர்களுடைய கடந்த கால வரலாறு. எங்கெல்லாம் இவர்கள் கலவரம் செய்தார்களோ அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே கலவரமும் வன்முறையும் தான் இவர்களுடைய அடிப்படையான கொள்கை. அந்த கொள்கையில் இருந்துதான் இவர்கள் எல்லா விஷயத்தையும் என்ன செய்கிறார்கள், அணுகுகிறார்கள். அதற்கு அரசை, அரசு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, அதனுடைய தூதுவராக இங்கு வந்திருக்கக்கூடிய ஆர் என் ரவி, அவரை தங்களுடைய ஆளாக நினைத்து அவரோடு போய் என்ன செய்கிறார்கள், உறவாடுகிறார்கள். அதற்கு அவரும் என்ன செய்கிறார், இடம் கொடுக்கிறார். மாநில அரசு இந்த விஷயத்துல உடனடியா ஒரு தீர்வை நோக்கி நகரணும் இல்ல? நீங்க தேவையில்லாம தலையிடுறீங்க, இதெல்லாம் நீங்க தலையிட கூடாது அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் அரசு தரப்புல இருந்து கொடுக்கணும்ல. அப்படியான சிக்னல்ஸ் பேசப்படாமல் இருக்கிறதுனால திருப்பி திருப்பி ஆளுநருக்கான முக்கியத்துவம் பேசுபொருள் ஆகிக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக இது வந்து ஆளுநரை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வன்மையாக என்ன செய்யணும், கண்டிக்கணும். அதாவது உங்களுடைய வரம்புக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுங்கள். அரசுடைய செயல்பாடுகளுக்குள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்குள் வரக்கூடிய நல்லது கெட்டது சார்ந்த விஷயங்களை நாங்கள் அணுகிக் கொள்கிறோம். இது போன்ற செயல்பாடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். டிஜிபி அலுவலகத்திலிருந்து கேட்கிறது, அது ஏன்னா காவல்துறைக்கு அமைச்சர் யாரு, முதலமைச்சர் தானே பொறுப்பு. அப்ப முதலமைச்சரிடம் தான் அவர் பேச வேண்டும். முதலமைச்சரிடம் அவர் பேச வேண்டும். நேரடியாக டிஜிபிக்கு போன் பண்றது, அலுவலகத்துக்கு போன் பண்றது அப்படின்னு சொன்னா இது ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடம் மாதிரி இருக்க ஒழிய கவர்னர் மாளிகை மாதிரி தெரியல. அது ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கக்கூடிய ஏற்பாடுகள்ல தான் என்ன தெரியல, போட்டியா கால் மேல உனக்கு அறிக்கை கூடும் இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல. எனவே இது கவர்னர் மாளிகையாக தெரியவில்லை, கட்ட பஞ்சாயத்து மாளிகையாக தெரியும். மாரிதாசனுடைய வழக்கு அது விசாரணைக்கு எடுக்கப்படுது, சர்ச்சைக்குரிய ஒரு நீதிபதிக்கு கீழே இந்த வழக்கு கொண்டு வரப்படுது அப்படிங்கிற ஒரு பேசுபொருளாகுது. பலரும் கூட அவர் வைத்த, அவர் பேசிய விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்கள்ல பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அவர் மேல. அவர் ஏற்கனவே பல வழக்குகள் இருந்தாலும் கூட ஒரு நீதிமன்றம் இவ்வளவு அர்ஜென்டா ஒரு கேஸை எடுக்குது, அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவ்வளவு விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. எப்படி இது இவ்வளவு சீக்கிரமா அது நடக்குது அப்படின்னு, இதுக்கும் ஆளுநர் சந்திப்புக்கும் எதுவும் முக்கியத்துவம் இருக்கா, அது ஒரு லிங்க் இருக்கா? அதாவது ஏராளமான வழக்குகள் காலங்காலமாக தேங்கி போய் கிடக்கக்கூடிய வழக்குகள் பைசல் பண்ணப்படாமல் கிடக்கு. நீதிமன்றங்களில் நீதி பணியிடங்கள், நீதிபதிகளுடைய பணியிடங்கள், மேஜிஸ்ட்ரேட் பணியிடங்கள் பல நிரப்பப்படாமல் இருக்கிறது. வழக்குகள் ஒருவருக்கு போய் குவிந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீதித்துறையிலிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான தகவல்கள். இதை நீதிபதிகளும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கடந்த காலங்களில். ஆனா இது வந்து போன ரெண்டே நாள்ல வந்து இதை பத்தி உடனே எடுக்கிறது, விசாரிக்கிறது, அந்த வழக்கு தவறு என்று சொல்வது. இந்த வழக்கு இவர் தவறு, பதிவு செய்தது தவறு என்று சொல்லுவார், யார் சொல்லுவார், இந்த குறிப்பிட்ட நீதிபதி சொல்லுவார் என்று ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மக்கள்லாம் என்ன செஞ்சிடறாங்க, செய்திகளை போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப நீதித்துறையில் நீங்க அதனுடைய நேற்று முன்தினத்துல இருந்து இந்த நீதிமன்றத்தில் இந்த அமர்வுக்கு இந்த வழக்கு செல்கிறது. எனவே அந்த நீதிபதி இப்படித்தான் இருப்பார். அவர் வந்து இந்த குணத்தோடு உள்ளவர். அவர் கடந்த காலங்களில் இது போன்ற விஷயங்களை, தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சட்டத்தில் அதுக்கு இடமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவர் சொன்னவர். அதே ஆளுகதான், இதே இவர்கள் என்ன பேசுகிறார்களோ இவர்கள் தான் தியேட்டர்ல கூட தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்கணும்னு சட்டம் போட்டவங்க. அப்ப அதை ஆதரித்து நின்றவர்கள். எனவே வந்து இவர் இங்க போகுதுங்கிறது வந்து தெரியுதுன்னு சொன்னா அப்ப மக்கள் விழிப்போடு தான் இருக்கிறார்கள். இந்த நீதிமன்றத்திற்கு, இந்த அமர்விற்கு இந்த வழக்கு போகிறது அப்படின்னா இந்த வழக்கு இப்படித்தான் போய் முடியும் அப்படிங்கிற தெளிவு அவர் சொல்றதுக்கு முன்னாடியே தான் இங்க வெளியே செய்தி வந்துருச்சு. அப்ப ஒவ்வொருத்தர் குறித்தும் ஒரு மதிப்பீடு இருக்கிறது. அந்த மதிப்பீடு இந்த வழக்கில்
இந்த வழக்கை ரத்து செய்த நீதிபதிக்கும் என்ன செய்கிறது? அந்த மதிப்பீடு மக்கள் மன்றத்தில் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேசத்தினுடைய பாதுகாப்பை ஒரு தேசத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் இறந்ததை இவ்வளவு மோசமா சித்தரிச்சு ஒரு நபர் பதிவிடுறாரு. அது போக ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம், அதுல வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பத்தி கொச்சையா பேசுறாரு, குடும்பத்தை பத்தி பேசுறாரு, அதுக்காக போலி மெயில் ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இவ்வளவும் தண்டனைக்குரிய ஒரு குற்றம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு நபர், வெளிப்படையா பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்ம கண் முன்னாடியே இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பத்திரிகை மன்றமே சேர்ந்து இவரை கைது பண்ணது நல்லது அப்படின்னு பாராட்டின ஒரு வரலாற்று சம்பவமான ஒரு வழக்கு இது. இவ்வளவையும் முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு வழக்க அசால்ட்டா ரெண்டே நாள்ல ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை நிப்பாட்டி இவர் வெளியில போயிருவாருன்னு சொல்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது என்னன்னா, இங்க ரெண்டு சட்டம் இருக்கு சார், ரெண்டு சட்டம் இருக்கு. ஒண்ணு சங்கிகள், சங்கிகள் ஆதரவாளர்களுக்கு ஒரு சட்டம், மா சாதாரண ஏழை எளியவர்களுக்கு ஒரு சட்டம். அரவிந்த் கோஸ்வாமி விஷயத்திலையும் இதுதான் நடந்தது. ஏராளமான வழக்குகள் இருக்க சுப்ரீம் கோர்ட் இப்ப அநேகமா தமிழ்நாட்டில் இந்த வழக்கு தள்ளுபடியா இருந்தால் இந்த வழக்கில் வந்து அதை போட்டது செல்லும்னு சொல்லியிருந்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க போய் என்ன செய்வாங்க, அதை ரத்து பண்றதுக்கு போவாங்க. ஏன்னா அப்படித்தான் இங்க இப்போது இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நீதித்துறை இரண்டாகத்தான் நிற்கிறது. ஒன்று அவர்களுக்கு, நீங்க அரவிந்த் கோஸ்வாமிக்கு ரெண்டே நாள்ல என்ன செய்யறாங்க, அவரை வெளியே விடுதாங்க. அதே ஆனா பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள்ல எஃப்ஐஆர் நீங்க வந்து எந்த விதமான ட்விட்டு போடல, அரசுக்கு எதிராக கருத்து சொல்லல, உத்தரப்பிரதேசத்துல அவர் சித்திக்கணும்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் ஜெயில இருக்கிறாரு. அதே போல ஒரு மருத்துவர் அங்கு குழந்தைகளை காப்பாற்றினார் ஆக்சிசன், அந்த அவர் ரெண்டு வருஷமா ஜெயில இருந்தாரு. அந்த வழக்கு விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பல்வேறு வழக்குகளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் அதை இழுத்தடிக்கக்கூடிய இதே நீதிபதிகள் தான் இவர்களை போன்ற நபர்கள் உள்ளே வருகிற பொழுது உடனடியாக தலையிட்டு அவர்களை என்ன செய்கிறார்னா, இதுல வந்து அரசினுடைய அழுத்தம் எது, கவர்னருடைய அழுத்தம், மேலிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், இந்த அழுத்தங்களில் இருந்துதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் மாரிதாசை ஆரம்பத்தில் பேசும்போது என்னிடம் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு சாதாரண ஒருத்தர் அவனை போய் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அன்னைக்கே இந்த நபருடைய பின்னணி என்ன என்பது குறித்து நான் சொன்னேன். அன்னைக்கே இந்த பின்னணியிலிருந்துதான் இந்த நபர் பேசி கொண்டிருக்கிறார். இவர் தனிப்பட்ட முறையில் பேசவில்லை. இவருக்கு பின்னால் அரசு இருக்கிறது, மத்திய அரசாங்கம் இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அதே போல அந்த அரசினுடைய செயல்பாடுகளை புகழ்ந்து தள்ளக்கூடிய பத்திரிகை இருக்கிறது, சுயராஜ்யா இருக்கிறது, அவர்களுடைய தமிழ்நாடு யங் திங்கர்ஸ் போரம் அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய தூதுவன் தான் இந்த மாரிதாசு. எனவே இவன் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது, எது ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சாமானியன் கிடையாது. அந்த இவர் போய் பேசிய அந்த உண்மையின் ஆர்மின்னு இவரை ப்ரொஜெக்ட் பண்ண அந்த கூட்டத்துலதான், அந்த கூட்டத்தை துவக்கி வைத்தவர் மாஃபா பாண்டியராஜன், அவர் ஒரு அமைச்சர். இப்படியெல்லாம் ஒரு ஒரு பெரிய பின்னணி இவர்களுக்குள் இருக்கிறது. அதிலிருந்துதான் இவர் பேசி கொண்டிருக்கிறாரே ஒழிய எந்த ஒரு தனி மனிதரும் அரசின் மீது கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கு, சொல்லும் விதத்தில் சொல்லிட்டு போவாங்க. ஆனா கூடுதலான முறையில் அரசையே மிரட்டக்கூடிய வகைக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மிரட்டுவது தமிழ்நாடே தீவிரவாதிகள் என்பது அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தீவிரவாதிகள், குண்டு வைத்து கொள்வார்கள், ஹெலிகாப்டர் கிராஸ் பண்ணி கொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் என்ன செய்கிறார்கள், தீவிரவாத நடமாட்டம் இருக்கிறது என்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நபர் இருக்கிறான் என்று சொன்னால், அதன் பின்னணியில் இந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாநில அரசிற்கு விரும்பாத சக்திகள் பலர் பின்னணியில் இருந்து அவனை இயக்குகிறார்கள். இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தணும். அதுதான் இப்போது என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. டிஜிபி வந்ததுக்கு பிறகு, திமுக வந்ததுக்கு பிறகு இந்த டிஜிபியுடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் இருக்கு. நீங்க குறிப்பிடுறது மாரிதாசுக்காக ஒன்றிய அரசு எப்படி செயல்படுதுன்ற மாதிரியே, இந்த பக்கம் மாரிதாஸ் மாதிரியான ஆட்களை ஒடுக்குறதுக்காக திமுக அரசு எப்படி எல்லாம் வேலை பார்க்குது, அதுல காவல்துறையே கட்டற்று அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. டிஜிபி வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு, மாவட்ட செயலாளர்கள் கட்டுப்பாட்டுல அந்த மாவட்ட காவல்துறையினர் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிடுறாருல. ஏங்க, இது வந்து நீங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்துல எஞ்சிய அதிமுக கட்டுப்பாட்டுல போலீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, திமுக ஆட்சி காலத்துலன்னு சொல்லுவாங்க. அந்தந்த மாநில கட்சிகள் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது காலங்காலமா சொல்ற விமர்சனம். அதுக்கு வந்து என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வைக்கிறது, போறது வாரது எல்லாமே அப்ப வந்து பண்ணுவாங்க. இப்ப முதல்வர் வந்து
இந்த விஷயத்தில் காவல்துறைக்கு பொறுப்பு யாரு? நான். போய் போலீஸ் ஸ்டேஷன்கள்ல யாரும் போய் என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் உத்தரவு போடுவதோ கீழ் அதிகாரிகளை போய் நிர்பந்தம் கொடுப்பதோ கூடாதுன்னு அவர் முத நாளே சொன்னாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொன்னாரு, தவறான முறையில் காவல்துறையினர் எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் கேட்க வேண்டும், நான் தான் அதற்கு பொறுப்பு, என்னிடம் இருந்து பேசி அதை செய்யுங்கள் என்றுதான் அவர் என்ன செய்தார். கூட திமுக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே கூட அறிவிப்பு வெளியிட்டார் முதலமைச்சர். முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டாரு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட அந்தம்மையாரும் இதே மாதிரிதான் இருந்தாங்க. கீழே இருக்கக்கூடிய அதிமுக காரங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மிரட்டுறது, வைக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த வேலையெல்லாம் அங்கு இல்லை. ஆனா ரெண்டு அரசாங்கமும் அதை ஒழுங்கமைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இது இயல்பா நடக்கிறது தானே. இப்ப பிஜேபி என்ன செய்யாம இருந்தாங்க? பிஜேபி வந்து நீங்க அரசியல் அதிகாரத்தில் இல்லை, ஆனா போலி மறியல் பண்ணுவாங்க, போய் இன்ஸ்பெக்டரை வாம்பாங்க, போம்பாங்க, போய் கையை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. ஒரு திருநெல்வேலி இங்க யாரு நெல்லைக்கண்ணனையோ யாரையோ ஒருத்தரை கைது பண்ணணும்னு சொல்லி ஒரு போராட்டம் மெரினா பீச் நடத்துனாங்க. அதுல கைது பண்ணி கொண்டாந்து மண்டபத்துல வச்சிருந்தாங்க. அப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து எச்சராஜா கால் மேல கால் போட்டு ஷூ படுற மாதிரி நிக்கிறாரு, அந்த ஷூவை குனிஞ்சு கும்பிடுற மாதிரி ஒருத்தர் நின்னா ஞாபகம் பார்த்துருக்கலாம் ஒரு இன்ஸ்பெக்டர். ஆக காவல்துறையை வந்து ஏவல் துறையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள். அப்ப நீங்க வந்து இதுதான் இவர், அதாவது என்னன்னா எந்த அரசு ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக காவல்துறையினரை செயல்படுத்தி வைப்பது அப்படிங்கிற முறையில் தான் அவர்கள் இருந்தார்கள். அது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கு, கலைஞர் காலத்திலையும் கூட இருந்திருக்கு, ஜெயலலிதா காலத்தில் அது குறைந்தது. இப்போது இவர் அதை மீண்டும் என்ன செய்கிறார், அதாவது கட்சிக்காரர்களுடைய கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடமாக காவல் நிலையங்கள் மாறக்கூடாது என்பதில் முதல்வர் அதை ஆரம்ப நாளிலேயே தெரிவித்து விட்டார். ஆனா இப்ப அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஏதாவது செஞ்சாங்களா, போய் யாராவது நிர்பந்தம் படுத்தினாங்களா, கைது பண்ணக்கூடிய காவல்துறை வருகிறது. என்ன சொல்றாருன்னா 22 பேர் பிஜேபி காரங்க மட்டும் தான் தப்பா பேசினாங்களா, அந்த ஹெலிகாப்டர்ல மோடி போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நான் பதிவா எடுத்துட்டு வந்து ஆதாரம் காட்டினேன், அதுக்கெல்லாம் கைது பண்ணாங்களா, இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ல பேசுறதை எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து நான் சொல்லியும் கைது பண்ணலன்னா அது திமுகவுக்கு ஆதரவான டிஜிபி தானே இவரு. புகார் கொடுத்து நான் என்ன சொல்றேன் சார், புகார் கொடுத்து அவர் அண்ணாமலை ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்குங்கிறாருல, எடுத்துட்டேன்னு சொல்றாருல, எந்த காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்கு, எந்த எந்த பிஜேபிக்காரர் போய் புகார் கொடுத்தாரு, எந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, புகார் கொடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கல, விவரத்தை சொல்லுங்க, இந்த காவல் நிலையத்துல இந்த புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கல, இந்த காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கல, என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இருக்கு. டிஜிபி உடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அவர் இன்னும் ப்ளூ டிக் வரலன்றதுக்காக வெயிட் பண்றாருன்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. இன்னும் அவர் ஓபன் பண்ணி அந்த பாக்கல, அது இல்லை அப்படிங்கிறார். புகார் வாட்ஸ்அப்ல தான் அனுப்புவாங்களா, புகார் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க மாட்டாங்களா, ஏன் டிஜிபி ஆபீஸ்ல போய் கொடுக்க மாட்டாங்களா? ஏங்க நான் என்ன சொல்றேன், சசிகலா வந்து கொடியை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சியிலேயே அமைச்சர் ஜெயக்குமாரும் இன்னும் 2-3 அமைச்சர்களும் போய் டிஜிபி ஆபீஸ்ல புகார் கொடுத்துட்டு வந்தாங்க. யாரும் இருக்கா எது இவங்களே அவங்க ஆட்சியிலேயே அவங்களே போய் டிஜிபி அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுத்தாங்கல்ல. எச்சிராஜா யாரு? எச்சிராஜா அந்த கட்சியில மெம்பர் தானே. எச்சிராஜா டிஜிபிக்கு அனுப்பியாச்சுன்னா எச்சிராஜா அந்த கட்சி தேசிய செயலாளர் கிடையாது, விரட்டி விட்டானுவ. கேரள மாநில பொறுப்பாளராக இருந்தாங்க, இந்த தங்கம் கடத்தல் வழக்கில் ஏதோ இந்த ஆளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பேசினதுக்கு பின்னாடி கேரள மாநில பொறுப்புல இருந்து எடுத்து விட்டானுங்க. எதுவுமே கிடையாது. காரைக்குடியில தேர்தலில் போட்டி போட்டாரு, 13 கோடி ரூபா பணம் வந்துச்சு அப்படின்னு எஸ்வி சேகர் சொன்னாரு, அதுல 4 கோடி ரூபா வீட்டை கட்டிட்டான் இந்த ஆள் அப்படின்னு அந்த ஊர் நகர தலைவர் சொன்னாரு, அவரை நீக்கி விட்டானுங்க. எச்சிராஜாவுக்கு தமிழ்நாட்டில் யார் அந்த ஆளு, அந்த ஆளுக்கு என்ன இருக்கு? டிஜிபிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா, என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, 10,000 கோடி கோவத்தை ஐயனார்ட்ட போய் சாமியை கும்பிட்டுட்டு போய் கம்ப்ளைண்ட கொடு, கம்ப்ளைண்ட கொடுக்காம நீ உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு தானே, இதுதான் போலீஸை மிரட்டுறது. போலீஸ இப்ப யார் கையில கைப்பாவைய பயன்படுத்த நினைக்கிறா? ஒரு டிஜிபிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனா போதுமா? முறையா போய் தமிழ்நாடு அரசாங்கம் புகார் பிரிவு இருக்குல்ல, அதுல போய் புகார் பண்ணு, எஃப்ஐஆர் போட சொல்லு, அவங்களுக்கு புகார் அனுப்பு, ஆன்லைன் புகார் அனுப்பு, ஆன்லைன் புகார் அனுப்பி பதிவு நடவடிக்கை எடுக்கலைன்னா நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லு. இதெல்லாம் இருக்குல்ல சார், இதெல்லாம் இருக்கு, இந்த நடவடிக்கையெல்லாம் இருக்கு. நான் வாட்ஸ்அப்ல அனுப்புவேன், அவர் புளூ டிக்கு பார்க்கல, அவர் ரெட்டு டிக்கு பார்க்கல, அவர் பிளாக் டிக்கு பார்க்கலைன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரா இந்த ஆளு போய் இந்த இவரை போய் உட்காந்து பேட்டி எடுக்கணுமாக்கும்,
இது கூட ஒரு டிஜிபியை மிரட்டுவதுதான். ஓகே, டிஜிபி கார்னர் செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? சந்திப்புகள் முழுக்க டிஜிபியை கார்னர் பண்ணுது. அவர் ஏற்கனவே காவல்துறையில உயரிய பொறுப்புல இருந்த நபர் தான் அண்ணாமலை. அப்படி இருக்கிற நபரும் சரி, அதை ஆதரித்து பேசக்கூடிய எச்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டே சொல்றாரு, அதனாலதான் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை ஜி சொன்னாரு டிஜிபி வந்து இது பண்றாருன்னு அப்படிங்கறத அவரும் மேற்கோள் காட்டுறாரு. கட்டம் கட்டப்படுகிறார் டிஜிபி அப்படின்னு எடுத்துக்கிறதா, என்ன காரணம்? இவர் பேர் என்ன டிஜிபி பேரு? டிஜிபி பேர் நம்ம நாகர்கோவில்காரர் தானே, நம்ம நாகர்கோவில்காரர் தானே. திரிபாதி இல்லையே வடக்கிறது, திரிபாதி ஒரு பாதி இது இரண்டு பாதி எல்லாம் இருந்திருந்தா இவங்க பேசாம இருந்திருப்பாங்க. பாவம் உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய நாகர்கோவில்காரரு இங்க இருந்து வந்து போய் டிஜிபி ஆயிட்டாரு, உச்சி குடிமி வேர்க்குது, என்ன செய்ய முடியும்? எது போய் நீங்க என்ன செய்வீங்க? உங்களை போய் எஸ்பியா வச்சா வேணான்னு ரிசைன்மெண்ட் வந்து ஆடு மேய்ப்பீங்க. அவர் ஆடு மேய்க்க வரணுமா? அவரு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க ஆடு மேய்ச்சிங்கன்னா அவருக்கு வந்து உங்களுக்கோட ஆடு மாய்க்கணும் மாடு மேய்க்கணுமா? டிஜிபி டிஜிபி வேலையை தானே பார்ப்பாரு. டிஜிபி கிட்ட டிஜிபி தரப்புல என்ன என்ன குற்றம்னு சொல்லணும்ல, குறிப்பிட்ட குற்றம் என்னன்னு சொல்லணும்ல. அது இல்ல சைலேந்திர பாபு என்ன குற்றம்னு சொல்லணும், அவர் எந்த விஷயத்திலும் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லணும், குறிப்பிட்டு எதுவுமே பேசுறது இல்ல. டிஜிபி அப்படி இருக்கார், டிஜிபி இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றது. ஆனா டிஜிபி சிறந்த முறையில் செயல்படுகிறார் என்று பிரதமர் சார்ந்த ஒரு அலுவலகம் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார். அது இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆக நீங்க என்ன பார்த்தனா, அரசியல் செய்வதற்காக எது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், பேசலாம். நீங்க வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, அண்ணாமலை எஸ்பி, அண்ணாமலை பாஜக ஆதரவாளராக இருக்கிறார். நீ பாஜகவில போய் சேர்ந்துரு, நீ எஸ்பி பதவியை ராஜினாமா பண்ணு அப்படின்னு காங்கிரஸ் நடத்திய ஆர்ப்பாட்ட வீடியோ இருக்குல்ல. அப்ப இவர் அங்க இருக்கும் போது எப்படி இருந்தாரு? எஸ்பியா இருந்தாரா? போலீஸ் அதிகாரியா இருந்தாரா? ஏ அண்ணாமலை, ஏ பிஜேபிக்கு ஏஜெண்டு அப்படின்னு அந்த கன்னடத்துல பேசுறாரு. ஆர்ப்பாட்டத்துல ஒரு பெரிய காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் நடக்க அண்ணாமலைக்கு எதிராக, அண்ணாமலை பிஜேபி ஏஜெண்டுங்கிறது எஸ்பியா இருக்கும் போது வரைக்கும் இருக்கு, இருந்த போதே இருக்கு. ஆனா இவர் சைலேந்திர பாபு எந்த கட்சிக்கு, அவர் எந்த கட்சியாரு, அவர் எந்த கட்சின்னு தெரியாது. பொதுவான விஷயங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், அப்படித்தான் அவரை எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு, ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பிறந்து, தமிழ்நாட்டில் ஒரு கடைகோடியில் பிறந்து, ஒரு ஒரு ரொம்ப வறிய ஒரு சமூகமாக இருந்த சமூகத்தில் பிறந்து உயர்ந்து காவல்துறை அதிகாரியாக உயர்ந்து வந்து நிற்கிறார். அது இவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கலாமே உரிய, மற்றபடி அதுக்குள்ள உள்நோக்கம் தான். உள்நோக்கம் வந்து அவர்களுக்குள்ள உள்நோக்கம் வந்து ரொம்ப அந்த மன்மமாக பார்ப்பது எது தெரியுமா? அதுதானே உரிய. அவர்கள் இப்போ டிஜிபி தப்பு பண்ணட்டும், சாத்தாங்குளத்துல போலீஸ்காரங்க தப்பு பண்ணும்போது எல்லாரும் பேசலையா? எல்லாரும் என்ன சாதி கீதினா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் தகப்பனும் தன் மகனும், அதை இவ்வளவு ஒரு அநியாயமா பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற கோபத்தில் இருந்தானே எல்லாரும் பேசினாங்க. கோபத்தை வெளிப்படுத்தணும், நியாயமான கோபங்களை வெளிப்படுத்தணும். அதை விடுத்து விட்டு அவர்கள் மேல காவல்துறை நல்லது செஞ்சா பாராட்டணும். இந்த ஒரு அம்மா, ஒரு ஒரு பையன், சாதாரண பையன் பிணமா ரோட்ல கிடக்கான், பிணம் இல்லைன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா தூக்கி தோல்ல போட்டு என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு ஓடுறாங்க. சிங்க பெண்ணேன்னு தமிழ்நாடே பாராட்டுது. நல்லது செய்தால் பாராட்டுவார்கள் சார், நல்லது செஞ்சா பாராட்டுவாங்க, தவறு செய்தார்கள் என்று சொன்னால் எதிர்ப்பார்கள். இதுல இவர்கள் அரசியல் தான் அணுகுவார்கள், அரசியலாகத்தான் இந்த பிரச்சனை இவர்கள் அணுகுவார்கள். அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அருவறுக்கத்தக்க அரசியலை செய்கிறார்கள், வெறுப்பு அரசியலை செய்கிறார்கள். இதுல இருந்து பதில் சொல்லுங்க, ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பதிவு, அந்த பதிவிற்காக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. வெளிப்படையா சொல்ல போனா தமிழக அரசியலத்துல நாம ஒரு விஷயம் வந்து அசௌகரியப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா கூடவே இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தா கூட அதை சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சா எங்க நம்ம மேலையும் வழக்கு தொடுக்கப்படுமோ, நம்மளும் அதுக்கு பலியாயிருவோமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு கொஞ்சம் அவங்க பாதுகாப்பா இல்ல இது அவர் பேசியிருக்க கூடாது தவிர்த்திருக்கலாம். பல உதாரணங்கள் இருக்கு, பல வழக்குகள் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர் இப்படித்தான் பிரிவினைவாதம்னு குறிப்பிட்டு வழக்கும் தொடுக்கப்பட்ட பிறகும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த வழக்க வந்து அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னா அவர் மேலேயும் அந்த குற்றம் பாய்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது என்ன குற்றம் இருக்குன்னு கேக்குறாருல, அந்த ட்விட்டை ஏன் அவர் நீக்கினாருங்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்வாரு? அந்த அந்த ட்விட்ல குற்றம் இருக்கிறதுனால தானே அவர் போட்ட ட்விட்டை உடனே நீக்கிறாரு? இல்ல இப்ப அந்த ட்விட்டை இருக்குல்ல, நான் பதிவு செய்கிறேன் அந்த ட்விட்டை,
என் மீது தைரியம் இருந்தால் நடவடிக்கை எடுங்கள் சொல்லி அந்த ட்விட்டை எடுத்து அண்ணாமலை திரும்ப ட்விட் பண்ணட்டும் பார்ப்போம். பண்ணுவாரா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அந்த ட்விட்ல என்ன தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்குன்னா அதை போய் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? மாரிதாசில கேட்கணும். ஏண்டா தப்பு இல்லாத ஒரு ட்விட்ட நீ போட்டு ஏண்டா டெலிட் பண்ணேன்னு கேட்கணும். அந்த கேட்கிற தைரியம் அண்ணாமலைக்கு இருக்கா? யார்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு? நீ ஏன் ட்விட்ல என்ன தப்பு இருக்கு, ட்விட்ல என்ன தப்பு, நீ ரீட்வீட் பண்ணி பாரு. ஏன் பண்ணல அந்த ரீட்வீட்ட? இவ்வளவு பேசக்கூடிய ஆளு அண்ணாமலை, நான் கேட்கிறேன் மாரிதாசனுடைய எல்லா பதிவையும் ரீட்வீட் பண்ணட்டும் அண்ணாமலை. தைரியம் இருக்கா? அப்ப என்னன்னா இவர்களெல்லாம், அதாவது என்னன்னா ஒட்டுமொத்த சமூகம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு சமூகமும் இவர்களை எதிர்த்து நிற்கும். இவர்கள் தங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒன்னு ரெண்டு பேரை இப்படித்தான் பேச வைக்க முடியும், கருத்தியல் ரீதியாக பேச முடியும். மாநில அரசினுடைய அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? இந்த இந்த கேஸ்ல இப்படிதான் அவங்களால செயல்பட முடியுமா, இல்ல கூடுதலா வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தங்களை சரி செய்வதற்கும் நிவர்த்தி செய்வதற்கும் கவுண்டர் பண்றதுக்கும் தமிழக அரசு தைரியமா இருக்கிறாங்களா, அதை செய்யறாங்க? அதாவது ஒண்ணு இல்ல, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அதனுடைய பின்னணி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர், இங்க இருக்கக்கூடிய அல்ற சில்லறைகள், இவர்களை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் அதிமுக வலு இழந்து, வலு இழக்க வைக்கப்பட்டு, இழந்து இல்லை, அதிமுக தான் இன்னைக்கு வலுவான கட்சி, எதிர்கட்சி அதிமுக தான். அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அது எதிர் அரசியல் செய்வதற்கு பயப்படுகிறது. ஏன்னா பாஜக என்ன அஜெண்டாவில் செயல்படுறாங்களோ அதை சொல்றது தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் பிடி இவர்கள் கைக்குள்ள இருக்கு, அதனால அவர்கள் செயல்படுவதில்லை. இவர்களுக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டில், யார் பாஜகவிற்கும் இந்த பேசி கொண்டிருக்கக்கூடிய யூடியூப்பர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தமிழ்நாட்டில் மக்கள் மன்றத்தில் என்ன செல்வாக்கு இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஒரு தேர்தலில் நிற்க நிப்பாட்டின வேட்பாளரை இடைத்தேர்தல் ரத்து பண்ணால் அடுத்து அந்த வேட்பாளரை நிற்க வைக்கிற தைரியம் கூட இவங்களுக்கு கிடையாது. கங்காமரனை நிப்பாட்டினாங்கல்ல, இடைத்தேர்தல ரத்து பண்ண அடுத்து யார் நிப்பா? இந்திய வரலாற்றுல, ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு இடைத்தேர்தல் ரத்து பண்ணா அந்த தேர்தலில் யார் அறிவிக்கப்பட்டாரோ அதே ஆள் அடுத்து போட்டி போடுவாரு. கங்காமரணம்னு காடு மாடா தேடி தர்றாங்க, ஒன்னும் ஆளை பிடிக்க முடியல. எது அதுக்கு அடுத்து ஒன்னொரு ஆளை கொண்டாந்து போட்டாருங்க, அந்த ஆள் தான் இப்ப அவர் கூட கருணாகா, அவர் தான் இப்ப கூட நின்று கருணாகராஜனா, அவர் கூட நின்று இருக்காரு. ஆக ஒரு வேட்பாளரை கூட இவர்கள் மக்கள் மன்றத்தில் ஒழுங்கா நிப்பாட்ட முடியாது. ஒரே இடைத்தேர்தலில் மூணு வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காங்க, ஒரு இடைத்தேர்தலுக்கு வேட்பாளரை மாற்றி மாற்றி நிப்பாட்டியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள்கிட்ட இவர்கள் இருக்கக்கூடிய செல்வாக்கு. அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு மிரட்டுவது, இந்த மாதிரியான ஒரு ஊடக வெளிச்சத்தில் வாழ்ந்து கொள்வது, மக்கள் மன்றத்தில் வாழணும்ல, மக்கள் மன்றத்தில் என்ன மக்கள் கருத்து என்ன இருக்கு, இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய அளவிற்கு நல்ல காரியங்களை செய்கிறார்கள் என்ற வரவேற்பு இருக்கிறது இல்லையா, அந்த எரிச்சல் அதிலிருந்து என்ன செய்யறாங்க? திமுக அரசு மேல விமர்சனம் இருந்தா விமர்சனத்தை வைங்க, அதான் முதலமைச்சரே சொல்றாருல்ல, என்னை பாராட்ட வேண்டும் என்ற, பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. விமர்சனத்தை முன்வைங்கள், நான் சரி செய்து கொள்கிறேன், செயல்படுகிறேன். ஒரு ஒரு முதலமைச்சர் பேசினார்ல, தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி நாங்க 17 ஸ்டேட்ல இருக்கோம், 17 ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல, 17 ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? அந்த காலத்துல மகாபாரத காலத்திலே பென்ட்ரைவ் கண்டுபிடிச்சாச்சு, இன்டர்நெட் இருந்துச்சு, இதைத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது உருப்படியா செய்யறாங்களா? ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. எது ரெண்டாவது வந்து இப்ப நீங்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்மம் பண்ணி எலும்ப உடைச்சு தாய் தகப்பனுக்கு தெரியாம கொண்டு போய் எரிச்சிட்டு ஏன்னு கேட்டா அந்த சமூகத்துக்காரங்க கோவிச்சுக்கிருவாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்தாலும் தானே. ஆக இவ்வளவும் நீங்க இன்னொரு முதலமைச்சர் அந்த சத்தீஸ்கர் ஏதோ ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹரியானா, ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளு வந்து மாட்டு முத்திரம் குடிக்க சரியா போயிடும். இந்த முதலமைச்சர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் பாஜக முதலமைச்சர்கள். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? நான் நல்ல காரியங்களை செய்கிறேன், பாராட்ட எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, என்னை விமர்சனமும் செய்யுங்கள், நான் திருத்தி கொண்டு இன்னும் நன்றாக பணியாற்றுகிறேன். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்து முதலமைச்சர் இப்படி ஒரு பேட்டி கொடுத்தார் பாஜக முதலமைச்சர்களை சொல்லு சொல்லுங்க? அவ்வளவா அராத்து பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற வேண்டியது, எல்லாமே மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது, விஞ்ஞானத்திற்கு புறம்பாக பேச வேண்டியது, அரசு இயந்திரங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது. நான் மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த மாநிலத்தினுடைய டிஜிபி மண்டிட்டு உட்கார்ந்து இருந்த போட்டோ திரட்டா பேசலாமா இவர்கள் தமிழ்நாட்டு டிஜிபியை பத்தி? அந்த மாநிலத்தினுடைய டிஜிபி மண்டி போட்டு இப்படி இருக்காரு, மோடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்த போட்டோ வெளியானதா இல்லையா? ஒரு மாநில காவல்துறையவே மோசமா வச்சிருந்து, அதே போல ஒரு இளம்பெண்ணை தேடிய வழக்கில், ஒரு இளம்பெண்ணை வந்து உளவு பார்த்த வழக்கில் சிக்கிய ஒரு நபர் தானே மோடி. அதே போல குஜராத்தில் நடந்த 23 என்கவுண்டர்கள்,
நீங்க என்கவுண்டர்கள் பண்ணி, போலி என்கவுண்டர்கள் பண்ணி அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆளு உள்துறை அமைச்சர் என்ன சார் சட்டம் இருக்கும்? ஆக இவர்கள் தான் இன்றைக்கு மக்கள் அங்கீகரித்து இவர்கள் தான் மத்தியில் அதிகாரத்திற்கு இருந்தால் பேய் அரசாண்டால் சாத்திரங்கள் பிணம் திங்கத்தான் செய்யும். அதை அகற்றுவதுதான் நல்லது. மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் நன்றி வணக்கம்.